Hello of you, good morning students. Today we see about permanent tissues. Okay, permanent tissues appadina adha nama tamil enna solluvom nilaitha disukal appdin solluvom. What is permanent tissues appadina enna appdin paathona, the permanent tissues are those in which growth has stopped either completely or for the time being. At times they become meristematic partially or wholly. Adhavadhu ஒரு பிளான்டோட குரோத்தை ஒரு பகுதியாக அல்லது முழுமையாக ஸ்டாப் பண்ணக்கூடிய டிஷ்யூவை நம்ம என்ன சொல்லுவோம், பெர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. த பெர்மனன்ட் டிஷ்யூ இஸ் டிவைடட் இன்டூ டூ டைப்ஸ், ஒன்று சிம்பிள் டிஷ்யூ, அனதர் ஒன் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. சிம்பிள் டிஷ்யூ அப்படின்னா எளிய திசு அப்படின்னு சொல்லுவோம், காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ அப்படின்னா கூட்டு திசு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான டைப்ஸை பின்னாடி கிளியராக பார்ப்போம். லிசன் ஹியர். ஃபர்ஸ்ட் வென் சிம்பிள் டிஷ்யூ. சிம்பிள் டிஷ்யூனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஹோமோஜீனியஸ் டிஷ்யூஸ். ஹோமோனா சேம்னு அர்த்தம், ஒரே மாதிரியான டிஷ்யூக்களால் ஆனது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்லி அண்ட் ஃபங்க்ஷனலி சிமிலர் செல்ஸ். ஓகேங்களா. ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அதனுடைய அமைப்புன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஃபங்க்ஷன் அப்படின்னா அது செய்யக்கூடிய செயல், ஸ்ட்ரக்சர்லேயும் சரி ஃபங்க்ஷன்லேயும் சரி. ஓகேங்களா. இதில் எந்த செல்கள்லாம் ஒத்து காணப்படுதோ அதை நம்ம என்ன சொல்லுவோம், சிம்பிள் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இந்த சிம்பிள் டிஷ்யூ இஸ் டிவைடட் இன்டூ த்ரீ டைப்ஸ், ஒன்று ஸ்பேரென்கைமா, செகண்ட் ஒன் கோலென்கைமா, அண்ட் தேர்டு வென் ஸ்க்ளீரென்கைமா அப்படின்னு சொல்லிட்டு மூன்று டைப் இருக்குது. சரி, அதை பற்றி இப்போ கிளியராக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வென் பேரென்கைமா. த பேரென்கைமா ஆர் தி சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூஸ். இது ஒரு வகையான சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூஸ் தான். இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் லிவிங் செல்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு த்ரீ டைப்பில் சொன்னோம் இல்லையா, பேரென்கைமா அப்படிங்கிறது லிவிங் செல் தான், கோலென்கைமாவும் லிவிங் செல் தான். ஓகேங்களா. ஃபைனலாக ஸ்க்ளீரென்கைமா இருக்கு இல்லையா, அது வந்து டெட் செல். ஓகே, சரி. இப்போ இது என்னது, லிவிங் செல்ஸ். ஓகேங்களா. த பேரென்கைமா செல்ஸ் ஆர் தின் வால்டு செல்ஸ், மெலிந்த சுவரை உடையது. அண்ட் லுக்ஸ் லைக் ஏ ஓவல் ஷேப். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், ஓவலாக இருக்கும். ஓவல்னால் நல்லது, நீண்டு காணப்படலாம். ஓகேங்களா. அப்படி இல்லைனா ரவுண்டாகவும் ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். அப்படி இல்லைனா ஆர் பாலிகோனல் இன் ஷேப், பலகோண வடிவத்திலையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். வித் அ வெல் டெவலப்டு ஸ்பேசஸ் அமாங் தெம். ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில் ஸ்பேஸ் இருக்கும். ஓகேங்களா. இன் அக்வாட்டிக் பிளான்ஸ் த பேரென்கைமா பொசஸஸ் இன்டர் செலுலார் ஏர் ஸ்பேசஸ் அண்ட் இஸ் நேம்ட் ஆஸ் ஏரென்கைமா. நீங்கள் ஆற்றுலலாம் குளிச்சிருப்பீங்க, பார்த்துருக்கலாம். ஒரு செடி மிதந்து வரும், அதை வந்து அமுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி வெடிக்கும், பார்த்துருக்கீங்களா. சரி, அதுதான் என்ன அப்படின்னா இன்டர் செலுலார் ஏர் ஸ்பேசஸ். ஓகேங்களா. பேரென்கைமா செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஷ்யூ. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் அக்வாட்டிக் பிளான்ஸ். ஓகேங்களா. நீரில் வாழக்கூடிய தாவரத்தில் பேரென்கைமா டிஷ்யூவில் ஏர் ஃபில்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை ஏரென்கைமா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. வென் எக்ஸ்போஸ் டு லைட் பேரென்கைமா செல்ஸ் மே டிவலப் த குளோரோபிளாஸ்ட். ஓகேங்களா. அதே பேரென்கைமா செல்ஸில் குளோரோபிளாஸ்ட் ப்ரெசண்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்ன சொல்லுவோம், குளோரென்கைமா. ஒன்றும் கிடையாது, ஏர் ஃபில்டு பேரென்கைமா தட் இஸ் ஏரென்கைமா, குளோரோபிளாஸ்ட் ஃபில்டு த பேரென்கைமா தட் இஸ் குளோரென்கைமா, அவ்வளோதான். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த பேரென்கைமா மே ஸ்டோர் இன் வாட்டர் மெனி சக்குலன் அண்ட் ஜெரோஃபைட்டிக் பிளான்ஸ். சக்குலன் அப்படின்னா சதைப்பற்றுடைய தாவரம். அண்ட் ஜெரோஃபைட்டிக் பிளான்ஸ் வரல் நில தாவரம் இல்லையா, சப்பாத்திக்கல்லி. அதனுடைய ஸ்டெம்மை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஃப்ளாட்டண்டாக இருக்கும் இல்லையா, சக்குலண்டாக. அதுக்கு காரணம் என்ன, அதில் இருக்கக்கூடிய பேரென்கைமா செல்ஸ் என்ன பண்ணும், நிறைய வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா. மழை பெய்யாத காலத்தில் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா. சரி, இட் ஆல்சோ சர்வ்ஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் ரிசர்வ்ஸ். ஓகேங்களா. என்னுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன, ஃபுட்டை வந்து ரிசர்வ் பண்ணும், சேமிக்கும், அப்சர்ப்ஷன் உறிஞ்சும், பியான்சி மிதக்கும், அதே மாதிரி செக்ரிஷன் பண்ணும், ஏதாவது சுரக்கும். ஓகேங்களா. சரி, டூ யூனோ பாருங்கள். இன் பொட்டேட்டோ த பேரென்கைமா வாக்யூல்ஸ் ஆர் ஃபில்டு வித் த ஸ்டார்ச். அதாவது பொட்டேட்டோ இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய பேரென்கைமா வாக்யூல்ஸில் ஸ்டார்ச் வந்து ஃபில்லாக இருக்கும். அதே மாதிரி ஆப்பிள் என்ன இருக்கும்னு பாரு, ஆப்பிளில் இருக்கக்கூடிய பேரென்கைமாவில் ஸ்டோர்ஸ் சுகர், சுகர் வந்து அதில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஒன்வர்ட் கொஸ்டின்ஸ். செகண்ட் ஒன் கோலென்கைமா. இந்த கோலென்கைமா இஸ் அ லிவிங் டிஷ்யூ. ஓகேங்களா. ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா, பேரென்கைமாவும் கோலென்கைமாவும் லிவிங் டிஷ்யூ, ஸ்க்ளீரென்கைமா மட்டும்தான் டெட் செல் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா. சரி, திஸ் ஒன் இஸ் வேர் இஸ் ப்ரெசன்ட் ஃபவுண்ட் பினீத் த எபிடர்மிஸ். எபிடர்மிஸ்ங்கிற அவுட்டர் மோஸ்ட் லேயருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய லேயர் தான் கோலென்கைமா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே,
The cells are elongated with unevenly thickened walls. அந்த செல்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? எலான்கேட்டட், நீண்டு காணப்படக்கூடியதாக இருக்கும். வித் அன்ஈவன்லி, ஓகேங்களா, ஒரே மாதிரி ஈவனாக இருக்காது, ஓகேங்களா, அன்ஈவனாக இருக்கும், ஓகேங்களா. திக்கண்ட் வால்ஸ், ஓகேங்களா, அது மாதிரி நெருக்கமாக வால்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஓகேங்களா. த செல்ஸ் ஹாவ் த ரெக்டாங்குலர் ஒப்ளிக்யூ ஆர் டேப்பரிங் எண்ட்ஸ் அண்ட் பெர்சிஸ்டன்ட் ப்ரோட்டோபிளாஸ்ட், ஓகேங்களா. அந்த செல்ஸ் பார்க்குறது எப்படி இருக்கும்? ரெக்டாங்குலர், ஓகேங்களா. ரெக்டாங்குலர்னா என்ன? செவ்வக வடிவத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். ஆர் டேப்பரிங் எண்ட்ஸ், ஓகேங்களா. டேப்பரிங் எண்ட்ஸ் அப்படின்னா என்னது? முனை வந்து எப்படி இருக்கும்? மழுங்கி இருக்குது. அண்ட் பெர்சிஸ்டன்ட் ப்ரோட்டோபிளாஸ்ட், நிலையான ப்ரோட்டோபிளாசமானது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தே பொசஸஸ் தி ப்ரைமரி நான் லிக்னிஃபைடு வால்ஸ், ஓகேங்களா. அதாவது முதல்நிலை செல்வால் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அது பார்க்குறதுக்கு திக்காக இருக்கும், ஓகேங்களா. நான் லிக்னிஃபைடு வால்ஸ், லிக்னின் அப்படிங்கிற மெட்டீரியல் அங்கே ஆப்சண்ட் ஆகிருக்கும். தே ப்ரொவைட் த மெக்கானிக்கல் சப்போர்ட் ஃபார் க்ரோவிங் ஆர்கேன்ஸ், ஓகேங்களா. இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் ஃபார் க்ரோவிங் ஆர்கேன்ஸ், அதாவது அதில் இருக்கக்கூடிய ஆர்கேன்ஸு வளர்வதற்கு யூஸ் ஆகுது, கூடுதலான வலிமையை தருது, ஓகேங்களா. லாஸ்ட் வேன் ஸ்க்ளீரென்கைமா. இந்த ஸ்க்ளீரென்கைமா கன்சிஸ்ட் ஆஃப் திக் வால்டு செல்ஸ், ஓகேங்களா. அதனுடைய செல்ஸ் எப்படி இருக்கும்? திக்கான வால்ஸ் ஆர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். விச் ஆர் ஆஃபன் லிக்னிஃபைடு, ஏன் அதில் லிக்னின் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் ப்ரெசன்ஸ் ஆஃப் திக் வால்டு செல்ஸ், ஓகே. இந்த ஸ்க்ளீரென்கைமா செல்ஸ் ஆர் டெட் செல்ஸ், ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா, இது என்னது? டெட் டிஷ்யூ, ஓகே. அண்ட் டு நாட் பொசஸஸ் லிவிங் ப்ரோட்டோபிளாஸ்ட் அட் மெச்சூரிட்டி. மெச்சூரேஷன் அடையும் போது அங்கே என்னாகாது? லிவிங் ப்ரோட்டோபிளாஸ்ட், அதாவது உயிருள்ள ப்ரோட்டோபிளாஸ்ட் இங்கே ஃபார்ம் ஆகாது. ஸ்க்ளீரென்கைமா செல்ஸ் ஆர் குரூப்டு இன்டு ஃபைபோஸ் அண்ட் ஸ்க்ளீரைட், இதில் ரெண்டு வகையாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஒன்று ஃபைபோஸ், எனதர் ஒன் ஸ்க்ளீரைட்ஸ், ஓகே. வாட் ஆர் த டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஃபைபோஸ் அண்ட் ஸ்க்ளீரைட்ஸ், இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஃபைபர்ஸ் ஆர் எலான்கேட்டட் ஸ்க்ளீரென்கைமாட்டஸ் செல்ஸ், ஓகேங்களா. நீண்டு காணப்படக்கூடிய ஸ்க்ளீரென்கைமாவாலான செல்கள், யூஸ்வலி வித் அ பாயிண்டட் எண்ட்ஸ், அதனுடைய முனை எப்படி இருக்கும்? நல்லா ஷார்ப்பாக இருக்கும். தெர் வால்ஸ் ஆர் லிக்னிஃபைடு, அதில் லிக்னின் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த ஃபைபர்ஸ் ஆர் அபண்டன்ட்லி ஃபவுண்ட் இன் மெனி பிளான்ஸ், நிறைய பிளான்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ஆவரேஜ் லென்த் ஆஃப் ஃபைபர்ஸ் இஸ் 1 to 3 micrometer, ஓகேங்களா. என்னுடைய சைஸ், அதனுடைய லென்த் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 1 to 3 mm. ஹவவர் இன் பிளான்ஸ் லைக் லினம் உசிட்டாசிமினம், கெனாபினஸ் சட்டைவா அண்ட் கார்கோரஸ் கேப்சுலாரிஸ், ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர் எக்ஸ்டென்சிவ்லி லாங்கர், ரொம்ப நீண்டு காணப்படக்கூடிய ஃபைபர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எவ்வளோ ரேஞ்சில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா 20 mm to 550 mm. இந்த நேம்ஸ்லாம் என்ன அப்படின்னாக்கம்மா, சனல் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான், அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் தான் இதெல்லாமே, ஓகேங்களா. சரி, இந்த ஸ்க்ளீரைட்ஸ் ஆர் வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் பிளான்ட் பாடி, இது எல்லாத்துலேயும் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்காது, ஓகேங்களா. தே ஆர் யூஸ்வலி ப்ராட், இது பார்க்குறதுக்கு அகலமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மே அக்கர் இன் சிங்கிள் ஆர் இன் குரூப்ஸ், ஓகேங்களா, அதாவது சிங்கிளாகவும் ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம் அல்லது குரூப்பாகவும் ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம், ஓகே. இந்த ஸ்க்ளீரைட்ஸ் ஆர் ஐசோ டயாமெட்ரிக், செம்ம அளவுடையதாக இருக்கும். வித் அ லிக்னிஃபைடு வால்ஸ், ஓகேங்களா. லிக்னிஃபைடு வால்ஸ் அப்படின்னா லிக்னின் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த பிட்ஸ் ஆர் ப்ராமினன்ட், அதில் இருக்கக்கூடிய குழிகள் எப்படி இருக்கும்? தெளிவாக காணப்படக்கூடியது, ப்ராமினன்ட்னா தெளிவாக இருக்கிறது, ஓகேங்களா. அண்ட் சீன் அலாங் த வால்ஸ், வால்க்கு அதாவது செல்வாளுக்கும் நடுவில் இருக்குது. அடுத்து இந்த லியூமனிஸ் ஃபில்டா வித் அ வால் மெட்டீரியல்ஸ், லியூமன் அப்படிங்கிறது சேம்பர், ஓகேங்களா, நடுவில் இருக்கக்கூடிய ரீஜியன், ஓகேங்களா, அதில் வால் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ஸ்க்ளீரைட்ஸ் ஆர் ஆல்சோ காமன் இன் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ், ஓகேங்களா, சில வகையான கனிகள்லையும் சீட்லேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேரிச்சருக்குலேயே அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஓகேங்களாம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.